சூர்யா மீதான வழக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நடிகர் சூர்யா ஹீரோவாக நடிப்பது மட்டுமின்றி அவரது 2D நிறுவனம் மூலமாக படங்களும் தயாரித்து வருகிறார். அப்படி அவர் தயாரித்து நடித்த ஜெய்பீம் படத்தில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இருக்கிறது என வழக்கு தொடரப்பட்டது. சூர்யா மற்றும் இயக்குனர் ஞானவேல் ஆகியோர் மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிபதிகள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்து இருக்கின்றனர். அது என்னவென்றால், சூர்யாவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்து இருக்கிறது. இயக்குனர் மடோனஷ்மின் இயக்கத்தில் மாவீரன் எனும் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். இப்படத்தின் அறிவிப்பு வீடியோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இந்நிலையில் இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பெரியப்பாவாக ஒரு காமெடி கலந்த குணச்சித்திர கதாபாத்திரத்தில் கவுண்டமணி நடிக்க இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி உள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாவீரன் திரைப்படத்தில் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் வில்லனாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. வாடிவாசல் படத்திற்காக நடிகர் சூர்யா வாங்கிய சம்பளம் எவ்வளவு என்று தெரியுமா உங்களுக்கு? வெற்றிமாறன் இயக்கத்தில் முதல் முறையாக சூர்யா நடித்து வெளியாக உள்ள திரைப்படம் தான் வாடிவாசல். இப்படத்தை வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தயாரிக்கிறார். இப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அமீர் அவர்கள் நடிக்க உள்ளார். இப்படத்தின் டெஸ்ட் ஷூட் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. அங்கிருந்து எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் கூட சமூக வலைதளங்களில் வைரலானது. மேலும் இப்படம் இன்னும் சில மாதங்களில் துவங்கும் என எண்ணிய நிலையில், ஆனால் தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்க இன்னும் ஒரு வருடத்திற்கு மேலாகும் என தகவல் வெளியாகி உள்ளது. காரணம் என்னவென்றால், சூர்யாவின் கைவசம் உள்ள படங்கள் தான் என்றும், அதில் சில படங்களை முடித்துக் கொடுத்து விட்டு வாடிவாசல் படத்தில் நடிக்க சூர்யா முடிவெடுத்துள்ளார் என்று தெரிவிக்கின்றனர். அதே போல் மறுபுறம் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு தன்னுடைய விடுதலை படத்தின் படப்பிடிப்பு மற்றும் பின்னணி வேலைகளில் பிஸியாக இருப்பதால், இந்நிலையில் வாடிவாசல் திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த நடிகர் சூர்யா ₹28 கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாரிசு திரைப்படத்தில் ராஷ்மிகா முதல் முறையாக விஜயுடன் இணைந்து ஜோடியாக நடித்து வருகிறார். மேலும் சரத்குமார், குஷ்பூ, பிரகாஷ்ராஜ், பிரபு, ஸ்ரீகாந்த், ஷாம் என பல முன்னணி நட்சத்திரங்களும் இப்படத்தில் நடித்துள்ளார்கள். தற்போது என்ன விஷயம் என்றால், வாரிசு திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே வசூல் வேட்டை நடத்தி இருக்கிறது. இந்நிலையில் இப்படம் வெளியாகும் முன்பே சுமார் ₹205 கோடி வரை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி இப்படத்தின் ஓடிடிக்கு ₹100 கோடிக்கு விற்று உள்ளதாம். மேலும் சாட்டிலைட் உரிமை ₹65 கோடிக்கும், இந்தி டப்பிங் உரிமை ₹45 கோடிக்கும் விற்று போயுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன் மூலம் ரிலீஸுக்கு முன்பே மாபெரும் வசூல் செய்து சாதனை படைத்து இருக்கிறது விஜயின் வாரிசு திரைப்படம். இது மட்டும் போதும், மகன்களுடன் ஐஸ்வர்யா ரஜினி வெளியிட்ட போட்டோ வைரல். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் விவாகரத்து பெறுவதாக இந்த வருடத்தின் தொடக்கத்தில் அறிவித்த போது ரசிகர்கள் மற்றும் சினிமா துறையினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்களின் குழந்தைகளுக்காக பிரியாமல் இருக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்தனர். ரஜினிகாந்த் தரப்பும் அவர்களை சமரசப்படுத்த முயற்சித்ததாக செய்திகள் வந்தது. இருப்பினும் தனுஷ் அவர்கள் தமிழ், இந்தி, ஹாலிவுட் படங்களில் நடிப்பதில் பிஸியாக இருக்கிறார். ஐஸ்வர்யாவும் ஒரு இந்தி படத்தை இயக்குவதாக அறிவித்திருந்தார். சில தினங்களுக்கு முன்பு தனுஷ் தன் மகன்களை தான் நடித்த ஹாலிவுட் படத்தின் ஷோவுக்கு அழைத்துச் சென்ற புகைப்படங்கள் வைரலானது. இந்நிலையில் தற்போது ஐஸ்வர்யா மகன்களை கட்டிப்பிடித்து இருக்கும் போட்டோக்களை வெளியிட்டு இருக்கிறார். சில நேரங்களில் அவர்களது ஹக் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் என அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். இதுதான் தற்போது வைரலாகி வருகிறது.